கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 79வது அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 79 ஜெபத்துடைய செய்திக்குள்ளே கடந்துள்ளோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடம், கைவிட காத்திடம் பரமனே, கரங்களை பற்றி கொள்வோம், கைவிட காத்திடம் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிரில் நீங்கிடவே சமாதானம் தங்கம், மனதின் காரிரில் நீங்கிடவே சமாதானம் தங்கம். வன்மை வழி நடந்திடம் உத்தம நிற்கின்றம் கர்த்தருணை, வன்மை வழி நடந்திடம் உத்தம நிற்கின்றம் கர்த்தருணை. கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார், கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். உள்ளமதின் பாரங்களை உக்காமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம், உள்ளமதின் பாரங்களை உக்காமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம் இயேசுவன் தாதரிப்பார், இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம் இயேசுவன் தாதரிப்பார். அன்பு மிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவோம், அன்பு மிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மாண்டே வந்தோரை தள்ளிடாரே தாயார் அனைத்திடுவார், தம்மாண்டே வந்தோரை தள்ளிடாரே தாயார் அனைத்திடுவார். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே, நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கெட்டது கிடைக்குமே, கிருபை நன்மைகள் தொடருமே, கெட்டது கிடைக்குமே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமே. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே இன்னைக்கு 79வது சங்கீதத்தை நம்ம ஆரம்பித்திருக்கோம். இந்த சங்கீதம் 79வது ஆசாப்புடைய சங்கீதம். இது ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம், தீர்க்க தரிசன சங்கீதம். என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னா, ஆசாப் தன்னுடைய கண்களுக்கு முன்பாக தேவாலயம் இடிக்கப்படுறத பார்க்கிறார், தேவாலயம் இடிக்கப்படுறத பார்க்கிறார். இந்த தேவாலயம் கட்டப்பட்டது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடம் செலக்ட் பண்ணது எங்க நம்ம அங்கிருந்து வருகிறோம். எடுத்துக்கலாமா? ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது, இங்குதான் தேவாலயம் கட்டப்படுகிறது. இந்த தேவாலயம் கட்டப்படுகிற இந்த இடம் என்ன இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்ஸ்டிடியூட் டெத், அதாவது அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு போய் மோரியா தேசத்திற்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையிலே போய் தகன. மோரியா தேசத்துல அவர் ஒரு மலையை குறிச்சிட்டார். அதுக்காக குறிச்சுக்கிறார்னா அங்குதான் தேவாலயம் வரணும், தேவாலயம் வரணுங்கிற கண்டி அந்த இடத்தை தெரிஞ்சிட்டார், முன் குறித்துட்டார். அந்த இடம் எப்படி அந்த இடம் முன் குறிக்கப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பாடுகள் வழியாக அந்த இடத்துக்கு, பாடுகள் என்ன பாடுகள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 24வது அதிகாரம் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. தாவீதுக்கு ஒரு ஆசை, என்னுடைய ஜனங்களை தொகையடையணும் அப்படின்ட்டு. தொகையிடுறது தவறா தவறா சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொகையிடுறதுங்கிறது ஒரு நார்மல் பினாமினா. ஆனா ஆண்டவர் சொல்றேன், நோ,
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னுடைய ஜனங்கள் ஆபிரகாம் கிட்ட வாக்கு தத்தம் என்ன முடியாததா இருக்குங்கிட்ட. இவருக்கு ஒரு பெரிய ஆசை தாவீதுக்கு நம்ம எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்க்கணும் சொல்லிட்டு. அப்படி இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் ஒரு வாதை அனுப்புகிறார். 2 சாமுவேல் 24:16. தேவதூதன் எருசலேமை அறிக்கை தன் கையை அது மேல் நீட்டின் போது கர்த்தர் அந்த தீங்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தோன் நோக்கி, போதும், இப்பொழுது உன் கையை நிறுத்து என்றது. அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய ஆர்வானுடைய போரடிக்கிற தளத்தில் நிராகின்றது. அப்ப ஒரு லொகேஷன் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல தான் தேவாலயம் கட்டப்படுகிறது. திருமத வசனத்தை உங்களை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 24:16. அந்த எபூசியனுடைய களத்துல நிறுத்துறாரு. அங்க என்ன செய்யறாருன்னா, கர்த்தருக்கு ஒரு 24 பாருங்க, ஒரு தாவீதுக்கு ஒரு சர்வாங்க தகன பலியை கட்டுகிறார். அந்த தாவீது கெற்ற ஒரு பலி, பலி செலுத்தப்படுகிற இடம் தான் தேவாலயம் கட்டப்படுகிற இடம். 1 நாளாகமும் 22:1. அப்பொழுது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே. இந்த இடத்துல தான் பாருங்க, திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன். 1 நாளாகமும் 21:1. ஒரு எபூசியனாக 28 எபூசியனாகிய ஓரனாக ஒரு களத்திலே இருக்காது. 22 அப்பொழுது தாவீது, தேவனாய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே. இப்ப முதல் நான் சொன்னேன், ஆதியாகம் 22 ஒரு மலை, அந்த மலையில தான் பலியர் செலுத்தும். ஆர்வானுடைய களத்துல பலிபீடம் கட்டப்படுகிறது. அந்த இடத்துல தேவாலயம் கட்டப்படுது. அந்த தேவாலயம் தான் அழிக்கப்படுது. எப்படி ஆண்டவர் ஒரு இடத்தை தெரிந்து கொள்கிறாரோ, தெரிந்து கொண்ட இடத்தை அழிக்கிறார். வாசிப்போமா, சங்கீதம் 79:1. தேவனே, புறஜாதியார் உம்முடைய சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடு ஆக்கினார்கள். இது நடந்தது கிபி, அதாவது சங்கீதம் எழுதப்பட்டது கிபி 1000 இது எழுதப்படுகிறது. ஆனால் இந்த சம்பவங்கள் நடக்கப்படுகிறது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிமு 580 பாபிலோன் ராஜா வர்றான், வந்து என்ன செய்யறாரு, தேவாலயத்தை அழிக்கிறார். தேவாலயத்தை அழிக்கிறத ஆசா தீர்க்கதர்சனமா பார்க்கலாம். அதான் இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். 2 நாளாகமும் 36 தேவாலயம் அழிக்கப்படுறத நான் உங்களுக்கு காட்டுறேன். 36:6. 2 நாளாகமும் 36:6, அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாதர் வந்து அவனை பாபிலோனுக்கு கட்டிவிடும். கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளையும் அவர்களிலே சிறந்தவை நேபாத்ராச்சார் கொண்டு போனார். எல்லாத்தையும் செய்றாங்க, உடைக்கிறாங்க, உடைச்சி பனிமூட்டெல்லாம் செய்றாங்க, கொண்டு போறாங்க. இப்ப இதுல என்ன ஒரு ஆச்சரியமான காரியத்தை இங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய 500 வருஷத்துக்கு முன்னாடியே அழிவை பார்க்கிறாங்க. அது யார் மூலமாக இருக்குதுன்னா, புறஜாதியார் மூலமாக இருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி எங்க வருதுன்னா, எஸ்ரா 1:7 பக்கம் 5:8-9. நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோயிலில் வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்தில் பணிமுட்டுகளை கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தார். அந்த கோரேஸ் ராஜா பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டு சொல்றாரு, நீ பிறப்ப என் மக்கள் பாபிலோன்ல சிறைப்பட்டிருப்பாங்க, நீ போய் என்ன செய்ய, அவங்களை வெளியே கொண்டு வெளியில கொண்டு வந்து அவன் என்ன செய்யறான், பாபிலோன்ல சிறைப்பட்டிருந்த இடத்துல சிறைப்பட்டிருந்த மக்கள் தேவாலயத்துடைய பொக்கிஷத்தை கொண்டு வரான். 1:7 எருசலேமிலே கொண்டு வந்து தன் தேவனுடைய, அதாவது
பாபிலோனுடைய ராஜா கோயில்ல பணிபுரிக்கிறது கோரிஸ் ஆகும். அவர்களை பெர்சியா ராஜாவாகிய கோரிஸ் பொக்கிஷக்காரனுடைய கையில கொடுக்கிறார். கொண்டு வந்து திரும்ப தேவாலயத்துக்குள்ள வருது. சரி, அடுத்து இந்த தேவாலயம் நம்ம பார்க்கணும். இப்ப தேவாலயம், அதாவது சாலமன் கட்டின தேவாலயம் அழிக்கப்பட்டுச்சு. ரெண்டாவது எஸ்ரா ஆறாவது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. எஸ்ரா 6:14, இது இரண்டாவது தேவாலயம், எஸ்ரா கட்டுகிற தேவாலயம். எஸ்ரா 6:14, தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டிக்காக இங்க ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது. சாலமோன் கட்டின ஆலயத்தை அழிக்கப்பட்டுச்சு, அது ஒரு தீர்க்க தரிசனம் பார்க்கிறாங்க. அடுத்து ஆலயம் கட்டப்படுகிறது, இது கூரேஸ் ராஜா கொடுத்த பண உதவி மூலமாக தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக 100 காளைகளையும் 200 ஆட்டுக்கடாக்களையும் 400 ஆட்டுக்குட்டிகளையும் இஸ்ரேலின் கோத்திரத்தின்படியே இலக்கத்தின்படியே இஸ்ரேலர்கள் பலியிட்டு சிறையிருப்பிலே வந்தவர்கள் ஆசாரியெல்லாம் செய்யறாங்க, பஸ்கா அடிக்கிறார்கள், வந்தவர்கள்லாம் செய்யறார்கள். இது இரண்டாவது ஆலயம் கட்டப்படுகிறது, பிரதிஷ்டை பண்ணப்பட்டுச்சு. இந்த தேவாலயத்தை ஏரோது ராஜா புதுப்பிக்கிறார். புதுப்பிக்கிறதுனா என்ன சொல்லுங்க, எல்லாம் பியூட்டிஃபுல்லா டெக்கரேட் பண்றாங்க. அதுக்கு எத்தனை வருஷம் சென்றது அப்படின்னா 46 வருஷம் சென்றது. வாசிப்போமா யோவான் 2:20. அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷங்கள் ஆயிற்று. 46 வருஷமாக ஒரு புறஜாத்தியன், அவன் வந்து யூதன் கிடையாது, அவன் தேவாலயத்தை புதுப்பிக்கிறான். எதற்காக இதை செய்யறான்னா, மக்கள்கிட்ட ஒரு நல்ல மதிப்பு பெற்றுக்கொள்றது காண்டி. நம்முடைய முதல்வர் புதுசாக ஒரு, அதாவது எலெக்ஷன் நேரத்தில் ஒரு ப்ராமிஸ் பண்ணார், பெண்களுக்கெல்லாம் பஸ்ல டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை. அப்பா என்ன அநியாயமா இருக்கு, என் பார்வைக்கு அநியாயமா இருக்கு. அவங்களுக்கு சாப்பாடு யாரு கொடுக்குறாங்க, பஸ்ல எனக்கு ஃப்ரீயா ஏத்தணும். பஸ்ல கோடிக்கணக்கான வருமானம் வந்துட்டுச்சுன்னா ரைட்டு, ஏற்கனவே பஸ் லாஸ்ல போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு சட்டத்தை கொண்டாடுறாங்க, சட்டம் எதுக்காக, மக்களை சந்தோஷப்பிக்கிறதுக்காக. அதுபோல யூதர்களை சந்தோஷப்பிக்கணுங்கிறதாண்டி 46 வருஷமாக பணத்தை செலவழிச்சு தேவாலயத்தை கட்டுறார். இந்த தேவாலயத்திற்கு நடந்தது என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு அழிவு வரப்போகிறது. வாசிப்போமா மார்க்கு 13:1 வசனம், இது ஈரோது கட்டின தேவாலயத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டுறாங்க. 2வது தேவாலயம், அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் பொழுது சீஷர்கள் ஒருவன் அவரை நோக்கி, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கல் எப்படிப்பட்டது, கட்டடங்கள் எப்படிப்பட்டது. இயேசு பிரதிதர்மா, இந்த பெரிய கட்டடங்களை பார்க்கிறாய், ஒரு கல் மேல் ஒரு கல் எல்லாம் இடிக்கப்படும். இத இடிக்கப்படுறத யாரு பார்க்கறா, ஆசா தீர்க்கதாசம் பார்க்கிறாங்க. ஒரு அழமான காரியம், ஒரே வார்த்தையில முடிக்க முடியாது, தொடர்ந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். இது இயேசு இத காட்டுறாரு பாத்தீங்களா, இது கிபி 33 நடக்குது. கிபி 33, இந்த கிபி 33 அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் கிபி 70 நடக்குது. அதாவது 70 வருஷம் கிபி 70 நடக்குது, அது 37 வருஷம் கழிச்சு. 33 தீர்க்க தரிசனம் சொல்றாரு, 37 வருஷம் கழிச்சு, அதாவது கிபி 70 அந்த தீர்க்க தரிசனம் நடக்குது. அதாவது ரோமர் படை வீரர்கள் என்ன வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோமர்களுக்கு விரோதமாக எருசலேமில் இருக்கிற யூதர்கள் ஒரு புரட்சி நடத்துகிறார்கள். இந்த புரட்சி நடத்த காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏரோத்து, அன்னைக்கு வாழ்ந்த ஏரோத்து, அவங்க அவங்க பாஸ் சீஷரை சந்தோஷிப்பிக்கிறக்க ஆசை வந்துச்சு. அதனால சீஷருடைய சிலைய தேவாலயத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. யூதர்லாம் கொதிச்சிட்டாங்க,
அது தேவாலயத்துக்குள்ள எதுவுமே வரக்கூடாது, விக்கிரகங்கள் வரக்கூடாது. விக்கிரம் வந்தோடனே பயங்கரமாக கொதிச்சிட்டாங்க, கொதிச்சு ஒரு ராயட், ஒரு பயங்கர சண்டை வந்துச்சு. இந்த சண்டை வந்த உடனே அவன் சத்த கட்டாமல் சிலையை வெளியே கொண்டு போயிட்டான். இப்போ அவனுக்கு இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய பொசிஷன் ஆடிடுச்சு. அந்த பொசிஷன் ஆடிடுச்சு. அந்த நேரத்தில் இந்த மக்கள் கொதிச்சு எழும்புறாங்க. யாருக்கு விரோதமாக? ரோமருடைய ஆட்சிக்கு விரோதமாக. ரோமருடைய ஆட்சிக்கு விரோதமாக வந்த உடனே இவங்க எல்லாம் அழிக்கிறாங்க. கிபி 70 நடக்குது. தீத்துராயன் ஒரு பெரிய ஒரு இராணுவத்தோட உள்ள வர்றான். உள்ள வந்து ஏறக்குறைய 11 லட்சம் யூதர்களை கொல்றான். கொலை மர்டர் நடக்கான், கொன்று குவிக்கிறான். அப்புறம் இந்த கல், ஒரு கல் மேல் இன்னொரு கல் அந்த ரொம்ப தெளிவாச்சு இருக்கிறேன். இது எப்படி நடந்தது அப்படின்னு நான் சொல்றேன். இந்த யூதர், அதாவது யூதருடைய தேவாலயம் பெரிய பெரிய கல்லுனால கட்டப்பட்டுச்சு. அதை கட்டிட்டு அதை அழகுப்படுத்துறதுக்கு மரத்தை ஃபுல்லா, இப்போ எங்க ஆலயத்துக்குள்ள நீங்க தயவு செய்து ஒருக்கா போய் பார்க்கணும், போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மர வேலைப்பாடு. எதுக்கு மேலே அங்க இருக்கு ஒரு கட்டணம் இருக்கு, கட்டடத்துக்கு மேல என்ன இருக்குது, மரத்தை அழகா செஞ்சு வச்சுக்காரு எங்க பாஸ்டர். அந்த மரத்து மேல இங்க என்ன பண்ணிருக்காங்க, தங்கம் கோல்டு ஷீட், தங்கத்தை ஷீட் மாதிரி அடிச்சு அதை அந்த மரத்து மேல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அந்த லைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சுக்கு சுக்கு மின்னும், ஃபுல்லா கோல்டு மாதிரி இருக்கும். அது கோல்டு ஷீட் தான் அது. இப்ப தீ வச்ச உடனே என்ன இருக்குன்னா, அந்த தங்கம் எல்லாம் அப்படியே உருகுது, மரம் எரியுது. அப்ப அந்த தங்கம் அப்படியே அந்த கல்லுக்கு ஊடால போய் விட்டுக்குது, கல்லுக்கு ஊடால போய் ஒட்டிக்கிடுச்சு. இப்ப அந்த தீத்துராயனால் அனுப்பப்பட்ட போர்ச்சேவர்கள் இந்த கல்லை பார்க்குறாங்க, இந்த கல்லை உடைக்கிறாங்க. உடைச்சி ஒரு கல்லிலிருந்து இன்னொரு கல்லுக்கு ஊடால இருக்கிற தங்கத்தெல்லாம் சுரண்டி சுரண்டி எடுத்துக்கிறாங்க. இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறத தான் நம்ம பார்க்குறோம். மார்க் 13:2 ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கும். இந்த தீர்க்கதரிசனத்தை தான் ஆசா பார்க்குறாங்க. நம்ம வசந்த பருவமா சங்கீதம் 79:1 தேவனே புறஜாதியா, புறஜாதியில் ரெண்டு கூட்டத்தை உங்களை காட்டினேன். ஒன்னு பாபிலோன் ராஜா, அவனுடைய ராணுவம் உள்ள வந்து ஒரு தேவாலயத்தை அழிக்குது, சாலமோன் கட்டின தேவாலயத்தை அழிக்குது. ரெண்டாவது தேவாலயம் எஸ்ரா காலத்தில் கட்டப்பட்ட தேவாலயம், அது புதுப்பித்தது ஏரோது. அந்த தேவாலயம் கிபி 70 அழிக்கப்பட்டது. இந்த ரெண்டையுமே இவர் பார்க்கிறார். இவர் வாழ்ந்தது கிமு 1000 வாழ்ந்தவரால ஒரு தீர்க்க தரிசனமாக ஆலயம் இடிக்கப்படுகிறது. சங்கீதம் 79:1 தேவனே புறஜாதியார், உமது ஆலயத்திலே வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமன். இது நடக்கும்போது தாவீது இருக்காரு, தேவாலயம் கிடையாது. தாவீது கையில பிளான் மட்டும் தான் இருந்துச்சு, பொருட்கள் சவதரித்து வச்சிருந்தாரு, கோல்டு ஸ்டோன்ஸ் விளையோன கல் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா ஆண்டவருக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா உன் கை ஃபுல்லா பிளட்டா இருக்கு, பிளட்னா ஒத்த பணி, எத்தனை யுத்தத்தை நீங்க நடத்தியிருக்க, அதனால நாட் அலவுட். இதுல ஒரு ஆழமான காரியம் பாத்தீங்கன்னா, இந்த யுத்தத்தை அவர் செய்தது அவருக்காகவா ஆண்டவருக்காகவா? ஆண்டவருக்காக. ஆனா உரியா கொலை செய்தது இவர், அது தன்னுடைய சுய லாபத்துக்காண்டி. ஸோ அவர் கையில ரத்த பழி இருந்துச்சு. ஆனா சாலமோன் வந்து ஒரு சமாதானத்தின் ஒரு மனிதர், அவர் காலத்தில் எந்த யுத்தமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் அவருக்கு மட்டும்தான் அந்த பெர்மிஷன் கொடுத்தனால தேவாலயத்தை கிடைக்கு. அந்த தேவாலயம் இடிக்கப்படுறத யார் பாக்குறா? ஆசா பாக்குறா. அதே போல கிபி 70 தேவாலயம் இடிக்கப்படுகிறது. அந்த புறஜாதியார் யார்? இந்த புறஜாதியார் யாரு கேட்டீங்கன்னா ரோமர்கள். ரெண்டுமே புறஜாதியார், ஒன்னு பாபிலோன் ராஜாவுடைய ராணுவம், இன்னொன்னு ரோமருடைய ராணுவம். ரெண்டும் உள்ள வந்து அதை அழிக்குது. அந்த கல், எந்த கல்? ஒரு கல் மேல இன்னொரு கல் வச்சு அந்த தேவாலயம் கட்டினாங்க. அதனுடைய சரித்திரத்தை பாத்தீங்கன்னா, லிபனோன் நாடுங்கிற ஒரு நாடு, லிபனோன், அங்க பால்பெக், பால்பெக் ஸ்பெல்லிங் சொல்றேன், பிஏஏஎல் பால், பால்னுக்கு ஒரு கடவுள், அவங்களுடைய ஒரு கடவுள்,
பேக் பி சி கே அவங்க கடவுளுக்கு இந்த கல்லை தூக்கிட்டு போய் ஒரு ஒரு கல்லை கட்டிருக்காங்க. இந்த பால் பேக் அப்படின்னா என்ன கேட்டாங்க, சூரிய கடவுள். ரெகுலர் பால்ங்கிறது வேற, அது ஒரு ஒரு கருப்பு கலர்ல பெரிய பெரிய மார்பகம் வச்சுக்கிட்டு இருக்கிற பால்ங்கிற ஒரு கடவுள். ஆனா பால் பேக் சூரிய கடவுள். அந்த சூரிய கடவுளுக்கு ஒரு ஒரு கோயில் கட்டிருக்காங்க. அதுல ரிமைனிங் இருக்கிறதான் இப்பயும் ஒரு கட ஒரு 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 இது இருக்குது, சுவர் இருக்குது எருசலேம்ல. அந்த சுவர்ல இன்னைக்கும் அந்த யூதர்கள் வந்து அதில் முட்டி முட்டி அழுவார்கள். அதை கண்ணீரின் வேவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கும் அது இருக்குது. ஏன் அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அவங்க நினைக்கிறாங்க இன்னும் மேசியா வரல, மோதி மோதி அழுவாங்க, அந்தவரே மேசியாவை அனுப்புங்க. அவங்களுக்கு தெரியாது மேசியா வந்துட்டு மறித்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்ப இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 74 அதிகாரம் 3 வசனம். நெடுங்காலமாய் பாலாய் கிடந்த ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எலும்பு பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்தை சத்ரு அனைத்தையும் கெடுத்தது. பரிசுத்த ஸ்தலத்தை, அந்த பரிசுத்தலங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை கட்டுகிறார். அவர் எப்படி அதை கட்டாருங்கிறது பார்ப்போம். ஆதாமுடைய காலத்துல ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார், குளிர்ச்சியான நேரத்தில் இறங்கி வருவார், சந்திக்கிறார். ரெண்டு பேரும் அன்பா பேசுவாங்க. அவர் நிறைய சொல்லுவாரு, பேர் போடுவாரு, பேர் போடுவார். இப்ப அங்க ஆதாம துரத்திட்டார். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நோவா பலி செலுத்துறாரு. நோவா பலி செலுத்தின உடனே அந்த பழையசெல்லாம் அச்சாச்சு புதுசு. ஆண்டவர் அப்படியே அது நுகர்ந்து முகர்கிறார் அதை செலுத்துற பலிய. இன்னும் அவர் எங்க இருக்காரு, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து முகர்ந்துக்கிறார். அடுத்து மோசே காலத்துல ஒரு மொபைல் டெம்பிள், அதுல ஒரு ஸ்தலத்தை உண்டாக்க சொல்லுகிறார். பரிசுத்த ஸ்தலத்தை சொல்றாரு, நான் அதுல வாசமாக இருப்பேங்கிறார். அது மகா பரிசுத்த ஸ்தலம், அதுல யாரும் உள்ள போகக்கூடாது. சக்கனா மகிமை அதுல இருக்கும். இது மொபைல் 430 வருஷம் அவங்க அடிமையா இருந்தாச்சு. இவங்க எங்கனிச்சனும் பாலும் தேனும் மூடுகிற தேசமாகிய கானான் தேசத்துக்கு போய் சேரணும். போய் சேர வர ஆண்டவர் இந்த மாதிரி என்ன செய்ய, இப்ப போய் சேர்ந்தாச்சு, மண்ணா பொழுகிறது நின்றுச்சு. இவங்க கையினுடைய பிரயாசத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இவங்க கதிர்கட்ட தேவாலயத்தை கொண்டு போறாங்க, ஆண்டவருக்கு பலி செலுத்துக்கிறாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்துலதான் ஒரு அழிவை நம்ம பாக்குறோம். வாசிப்போமா, 2 ராஜாக்கள் எடுத்துக்கோங்க. இந்த ராஜாக்கள் 21 அதிகாரம் 16 யூதாவின் ராஜாவாகிய மனசை முன்னிருந்த எமோரியர் செய்த அருகு. இப்ப அடுத்து என்ன செய்யலாம், விக்கிரகங்கள் என்ன செய்யலாம், தேவாலயத்துக்குள்ள கொண்டு வச்சிடலாம். கொண்டு வச்ச உடனே ஆண்டவருடைய கோபம் அதிகமாக வந்து என்ன செய்யறாரு, அதை அழிக்கிறார், தேவாலயத்தை அழிக்கிறார். தேவாலயத்தை அழிச்சிட்டு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 வசனம் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 21:5 கர்த்தருடைய ஆலயத்திலே 2 பிரகாரங்களிலும் வானசேனைகள் பலிபீடங்களை கட்டி. நல்லா கேட்டுக்கோங்க, ஆண்டவர் தேவாலயத்தில் இருக்காருன்னா எஸ் இருக்காரு, ஆனா போகும்போது சொல்லிட்டு போக மாட்டேன், சொல்லாமலே போய் பாட்டேன். போயிட்டாரா, அது வந்து எம்டி பிளேஸ். நாங்கெல்லாம் சர்ஜன், நாங்கள் சர்ஜரி பண்ணும்போது கையில் க்ளோவ்ஸ் போடுவோம். நாங்கள் ஆர்த்தோபெடிக் சர்ஜனால 2 க்ளோவ்ஸ் 3 க்ளோவ்ஸ் போட்டிருக்கோம், கையெல்லாம் வலிக்கும். அப்புறம் ஏப்ரான் போட்டிருக்கோம், யாரும் இங்கேயும் தொடக்கூடாது. நல்லா அழகாக சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி பெயிண்டிங்லாம் பண்ணி ட்ரைவ் பண்ணி கட் பண்ணி பிளேட்ஸ் கூடலாம் போட்டுட்டு இந்த மொமெண்ட் சர்ஜரி முடிஞ்சிச்சா எல்லாத்தையும் கலத்தி தோற்று போட்டு அப்புறம் இந்த க்ளவுஸும் தேவையில்லை, ஏப்ரானும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அது வரதான் எங்களுக்கு, அது எதையும் தொடக்கூடாது. அப்படி பியூரா தொடாதபடி இருக்கணும். அது மாதிரி ஆண்டவர் தேவாலயத்தில் எப்போ வர என்னன்னா, விக்கிரகங்கள் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப அங்கே தான் இருப்பார். நான் அந்த இடத்து தெரிந்து கொண்டேன் அப்படின்னு வருவேன், நான் உலாவி வருவேன் வருவேன்.
ஆனால் எப்போ விக்ரம் வந்துருச்சோ அப்புறம் அதிலிருந்து அவர் போயிடுவார். தேவாலயம் பேருக்கு தான் இருக்கும், அதைத்தான் நம்ம பார்க்குறோம். ரெண்டு ராஜாக்கள் 21வது அதிகாரம் 4வது எருசலேமிலே, அந்த எருசலேமை தான் அழிக்கிறாங்க. எருசலேமிலே என் நாமம் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்ன குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய ஆலயத்திலே இரண்டு பிரகாரங்கள் வான சேனைகளுடைய பலிகளை. இதனால ஆண்டுடைய கோபம் வந்துச்சு, ஆண்டவர் தேவாத்தை அழிக்கிறாரு. இதைத்தான் ஆசை பார்க்கிறாரு. மட்டுப்பாமா மகா இரக்கமும் கிருபையும் இல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. தீர்க்க தரிசனமாக பார்க்கிற காட்சிகள் என்ன என்று நாங்கள் பார்த்தோம் ஐயா. புறஜாத்தியா யார் என்று அவ்வியானவர் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினதுக்காக நன்றிடாச்சா. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தியானிக்க உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களே பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.